பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட சின்னம்மா சசிகலா இப்போ தன்னோட உடை மற்றும் சிகை அலங்காரத்துல அதிக மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா ஜெயலலிதா உயிரோட இருந்தபோது பல்வேறு பொது நிகழ்ச்சிகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்கள் அப்போ அவங்களோட இணைஞ்சே வெளியே வருவாங்க சசிகலா. அப்பெல்லாம் பின்னப்பட்ட சடையோட சிகை அலங்காரம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பதவியேற்க வந்த போதோ அவங்களோட சிகை அலங்காரத்துல பெரும் மாற்றம் காணப்பட்டது. ஜெயலலிதாவை போல வித்தியாசமான முறையில கொண்டை அணிஞ்சு அதுக்கு மேல துணியால கவர் செய்யப்பட்டு காணப்பட்டாங்க. இதை நேரடியாக பார்த்த தொண்டர்களுக்கும் தொலைக்காட்சியில நேரலையில பார்த்த பொதுமக்களுக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. மேலும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க மேடையில் ஏறும் போது மிகுந்த மிடுக்கோட அவங்க காணப்பட்டாங்க. நேத்திலிருந்தே சசிகலா ஜெயலலிதா அவங்க பயன்படுத்திட்டு இருந்த டொயாட்டோ பிராடோ அப்படிங்கிற காரை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. அதே போல தன்னோட அக்காவோட அனைத்து விஷயங்களையும் அப்படியே பின்பற்றி வர்றாங்க அவரோட தங்கையான சின்னம்மா சசிகலா. ஜெயலலிதாவை போல சிகை அலங்காரத்தோட காணப்பட்ட சசிகலா ஜெயலலிதாவுக்கு பிடிச்ச பச்சை கலர் சேலையிலேயே தோற்றம் அளிச்சாங்க. பின்பக்கமா இருந்து பார்த்த தொண்டர்களுக்கு போறது ஜெயலலிதாவா சசிகலாவா அப்படின்னு சந்தேகத்தை வரவழைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. சசிகலா ஏறத்தாழ ஜெயலலிதாவை போலவே தன்னை வெளிக்காட்ட விரும்பினது அவரோட நடவடிக்கைகள் மூலம் தெரிய வந்தது. அவங்களோட காரை யூஸ் பண்ணி கட்சி அலுவலகம் வந்தாங்க. கட்சி அலுவலகத்துல ஜெயலலிதா அமர்ந்திருந்த இருக்கையில தான் சசிகலாவும் அமர்ந்தாங்க. அங்கு அமர்ந்தபடி முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், தம்பிதுரை போன்ற அதிமுக மூத்த நிர்வாகிகளோட அவங்க ஆலோசனை நடத்தினாங்க. அச்சு அசலாக ஜெயலலிதாவை போலவே தன்னை உருமாறுத்திக்கிட்ட சசிகலா அவங்களை பார்த்து அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்ல தமிழக மக்களும் ஆச்சரியமாக பாக்குறாங்க. எம்ஜிஆர் அவர்களையும் அவர்களையே அவரையும் மிஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது மிகை ஆகாது. பட் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு நம்ம இன்விடேஷன் தான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரே தர்மசங்கடமானவர்கள். அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் இருந்தேன். குணமடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சி குடநாட்டில் போய் கொஞ்சம் ஓய்வெடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் குடநாட்டில் இருந்த ஆண்டவர் நாடுக்கே போய் சேர்ந்துட்டார்.